பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கென பயிற்றுப்பட்ட ஆசிரியர்களாக உள்வாங்கப்பட்டவர்களில் பாதிக்கப்பட்டுள்ள 400 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் நியமனங்களை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் ஜனாதிபதியிடம் விடுத்துள்ள எழுத்து மூல கோரிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கென உள்வாங்கப்பட்ட 4000 ஆசிரிய உதவியாளர்கள் உரிய பயிற்சிகளை நிறைவு செய்து கொண்டதன் பின்னர் பயிற்றுப்பட்ட ஆசிரியர்களாக நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும், துரதிருஷ்டவசமாக அவர்களில் 400 பேர் இதுவரையில் எந்தவொரு பாடசாலையிலும் நியமன ஆசிரியர்களாக உள்வாங்கப்படவில்லை என்பது கவலைக்குரியதாகும். ஆகவே இவ்விடயத்தில் ஜனாதிபதி நேரடியாக தலையீடு செய்து பாதிக்கப்பட்டுள்ள 400 பேரையும் ஆசிரியர்களாக உள்வாங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் அந்த கோரிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதான மே தின பேரணியும் கூட்டமும் இம்முறை நடத்தப்பட மாட்டாதென கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நேற்று அறிவித்தார். எனினும் தோட்டவாரியாக மிகவும் எளிமையான முறையில் மே தின நிகழ்வுகளை நடத்துமாறு தோட்ட தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கமைய சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மே தின நிகழ்வு தமது கட்சியாலும் தொழிற்சங்கத்தாலும் வருடாந்தம் பிரம்மாண்டமாக முறையில் நடத்தப்படுவது வழக்கம் என்றாலும் இம்முறை அவ்வாறு நடத்தப்பட மாட்டாதென அவர் தெரிவித்தார். இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உயர்பீட கூட்டம் கொட்டகலையில் உள்ள CLF எட்போர் கூடத்தில் நேற்று கூடியுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான், தலைவர் செந்தில் தொண்டமான், தவிசாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன் MP உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படும் அன்னதானங்களுக்கான பதிவு ஏற்கனவே அந்தந்த பகுதியில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த அன்னதானம் எத்தனை நாட்கள் நடத்தப்படும், நடைபெறும் இடங்கள், சுற்றுச்சூழலின் தன்மை போன்றவற்றை குறிப்பிடும் கடிதத்தை வழங்கினால் அப்பகுதியில் உள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தில் பதிவினை பெற்றுக்கொள்ள முடியும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களில் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் சமைத்த உணவுகள் என்பவற்றை பரிசோதிக்கும் பணி அன்னதானம் நடைபெறுவதற்கு முன்னர் இடம்பெறும் என சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.